இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல நமக்கு கோபம் வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. முதல்ல வந்து ராதியா வந்து நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன், என்னை வந்து இந்த வீட்டோட துரத்தணும்னு வச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் பேரும் எழுதி வச்சிருவேன். அதனால இங்க கீழே போயிட்டு நான் இங்கதான் இருப்பேங்கிறத சொல்லுங்க, இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு உடனே கோபி நேரம் கீழே வந்துட்டார். அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவங்க கிளம்ப போறது இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து என்ன பையன் எழுதி வச்சுட்டு இருக்காளா, உடனே கிளம்ப வேண்டியதானே, என்ன வாய திறந்து சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. ராதியா வா, ஆமா வாய திறந்து சொல்லுங்க, நான் இங்கதான் இருப்பேன், ராதியா இங்கதான் இருப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு படிக்கட்டில் இறங்கி வராங்க. இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம், அந்த சமயத்தில் எவ்வளோ கோபம் வரணும் பாக்யலட்சுமிக்கு. ஆனால் பாக்யலட்சுமியோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்களா. நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறது, ஏமா ஒரு தன்மானம் சுயமரியாதெல்லாம் வந்து இல்லவே இல்லையா, நானும் ஒவ்வொருத்தரையும் பேசுகிறாங்க. அதோட அந்த முதுகெலும்புங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டு பேர்த்தையும் இந்த ராதியா கூட அடிக்க தேவையில்ல, ராதியா அவங்களுடைய வாழ்க்கைக்காக வந்திருக்காங்க. இங்கே கோபியை பலாரம் வந்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஏடா, முன்ன ஒரு பேச்சு இன்னொரு பேசுகிற, 6 மாதம் டைம் கொடுத்த, இப்போ என்ன வந்து உன் வைஃப்கிட்ட சொல்ல முடியாதா, அப்புறம் எதுக்கு காசை வாங்கினா கொடுறா காசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதுக்கு பதிலாக பே பே அப்படின்னு நின்றுருந்தாங்க. இப்போ நம்ம காமிச்சது ஃபோட்டோ மாதிரி. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி என்னடா நினச்சிட்டு இருக்கா, அவங்க தங்குறேங்கிறா அப்படி இப்படின்னு வந்து பேசினா ராதியா இங்கே தான் தங்குவா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். நான் இங்கே தான் தங்குவாளா அப்படின்னு எல்லாரும் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க, உடனே வந்து என்ன இப்போ வந்து உடனே வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்க அப்படின்னு வந்து பாய் இவங்க வராங்க உள்ளார. பாக்கியம் பாக்கியம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வீடு மட்டும் இல்லை, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதை ஏமா சம்மந்தமே எல்லாம் பேசுகிறேன், கொடுத்த காசை பற்றி பேசுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க போதே வந்து டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து கொடுத்த காசு வந்து நான் வந்து காசு கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு கொடுத்துட்ருக்கேன், ஸோ நான் கௌரவமாக தான் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன், அந்த காசை வந்து ஒழுங்காக வந்து வாங்கினார்ல அவர், அதில் எங்கள் மாமனாரும் காசு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபுல்லாக காசு கொடுக்கல, கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு கோபி சொல்ல, ஏன்னா 18 லட்சம் தான் நான் உடனே தரேன் செடியன்னு சொல்கிறார். ஃபஸ்ட் டைமாக செடி எனக்குப்பா சூப்பர்ப்பா அப்படின்றச்சு, அவருடைய எக்ஸ்பிரஷன் நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு, ப்ளஸ் சொன்ன விதமும் சமையாக இருந்துச்சு. 18 லட்சம் தான் நான் உடனே கொடுத்துட்றேன், கிளம்புறீங்களா அப்போ அப்படின்ட்டு, அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க ராதிகா. உடனே இன்னும் வீடு பேர் மாற்றல அப்படிங்கிறாரு கோபி. என்ன அவங்க சமாளிச்சிட்டு இருக்க, பேரை கூட மாற்ற மாட்டியா, அதனால் காசை கொடுக்குறாங்கள கொடுத்து கிளம்பியா அப்படின்னா அதெல்லாம் முடியாது, இவங்கள்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க ராதிகா. உடனே எல்லாரும் கோவமாக கத்த, கண்டவளை கூட்டம் நிற்க வச்சிருக்கா அப்படின்னு தாத்தா கத்த. உடனே அந்த சமயத்துலேயும் வந்து உடனே இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ராதிகா வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த பாருங்கள் இது வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா போய்க்கோ, நான் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசவும் செய்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துலயாச்சும் வந்து ஒரு சூடு சொரணையோட வந்து பாக்கி அந்த இடத்த காலி பண்ணி போயிடுவாங்க. வெட்கம் மானம் சூடு சொரண தன்மானம் ஏதாச்சும் இருக்க எல்லா நினைக்கிறாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னா அவர் காசே கொடுக்கலன்னு சொல்லுவாருங்கிறாங்க. பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணீங்க அப்படின்னா அதை காமிக்க வேண்டிய பாருங்க, பேங்க் ரிசிப்ட்லாம் பாருங்க, நாங்கள் மாசம் மாசம் கொடுத்துருங்க, நான் காசு அந்த காசையாக திருப்பி தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சண்டையாச்சு போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வெளில தெரிஞ்சிரும் அப்படின்ட்டாங்க ஈஸ்வரி. உடனே உடனே அவள் வெளில தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு பாக்கியா வெளில தெரிஞ்சதை பற்றி ஓகே நான் என் மனசை பற்றி யோசிங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இனியான ஒரு அறிவாளி இருக்காங்கல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இன்னமும் வந்து பச்சை குழந்தை மாதிரி 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க இருக்க விவரம் கூட இல்லாமல் ஒரு சரி விடுங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லை அப்பாவை மட்டும் டேடியை மட்டும் இங்கே தனியாக இருக்க வைக்க ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறாங்க. யாருமா நீ அப்படின்னா என்ன இருந்தாலும் டேடி ரொம்ப நல்லவர், இவங்க தான் ஏதோ பேசி ஏமாத்திட்டாங்க. ஆமாம் உன் டேடி பச்சை பண்ணு, உன் டேடி தான் ஏமாத்தினார், உன் டேடி தான் இருக்க எல்லா கேவலமான காரியத்தையும் பண்ணார், ரெண்டு லேடிஸும் ஏமாத்தது உங்கள் டேடி தான். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும்பொழுது உடனே வந்து இப்போ ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நீ போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், நான் ஏதோ அவனை இங்கே குடிக்கிறானே நீங்கள் இருக்க சொன்னேன், அவன் இதுக்கு மேலே அந்த ராதியா வந்த வேத போயிடுவா, இவனும் போனால் போகட்டும், ஆனால் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு டக்குன்னு சத்தியம் பண்ணு தலையில் கை தூக்கி வச்சிட்டாங்க. உடனே வந்து பாக்கியா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படியே அந்த வகிழ்ச்சை கூட தாண்டவே மாட்டாங்க, நேர்மையின் சீக்கிரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அத்தே அப்படிங்கிறாங்க. அதோட எல்லாரும் முழிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு, ஏன் எதுக்கு அப்படிங்கிறதான் நமக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.